ஆவியானவர் சரியான பிறகு உங்களை நிரப்புறவர் இல்ல, உங்களை சரியாக்குறதுக்காக உங்க கூட இருக்கிறவர். தேவனுடைய ஸ்டைலே அதான், உங்களை ஒரு ஒரு என்னன்னா வந்து ஒரு பெட்டர் பிளெஸ்ஸிங்க கொடுத்து உங்களோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ மாத்துறது. ஆமென், ஆமென். ஆனா பிரமாணம் பேசுறவங்க அப்படி கிடையாது, கோபட்டியானி சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா தேவனும் வேற ஒரு ஃபீல கொடுத்து அந்த கோபத்தை வெளியேற்றிடுவாரு. இவன் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கோபத்தோட இப்ப இன்னொரு ஆவி சேர்ந்துரும், என்ன ஆவி? குற்ற உணர்வின் ஆவி சேர்ந்துரும். ஆனா ஆவியானவர் வந்துட்டார்னா அப்படியே ஒரு பிளசன்ட் மூவ். அந்த ஆமணக்கு செடியின் மீது யோனா சந்தோஷப்பட்டானா? அவர் யோசிக்கிறார், இந்த ஆமணக்கு மேல சந்தோஷப்பட்டனால இந்த நினிவே மேல இவன் கோபம் குறைஞ்சிடும். கையத்தட்டு அவர் அப்படியே டைவர்ட் பண்ணுவார் உங்களை. கம்ஃபர்டர், கம்ஃபர்டர். ஒரு முறை இந்த செய்தியை நான் கொடுப்பது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து நான் திருச்சியில் பிரசங்கம் பண்ண போய் பின்னாடி ஒரு சின்ன பிள்ளை டக்குன்னு குழம்பு சட்டியை தட்டி விட்டு கையெல்லாம் வந்து குழம்பு ஜான் கத்திக்கிட்டு இருக்கு. ஓன்னு அழுகுது, என்னடான்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அழுதுகிட்டே இருந்த பிள்ளை மெதுவாக அழுகை நிப்பாட்டமாக கப்புன்னு பட்டிருச்சு. அண்ணதா அப்படின்ட்டுருச்சு. என்னடா வாயையே பொத்திட்டான் இல்லடா அப்படின்னு நெட்டி பார்த்தா கையில் ஒரு பொம்மையை கொடுத்துருக்குறாங்க. இந்த பொம்மையை பார்த்தோன்னா அப்படின்ட்டுருச்சு. அது ஜஸ்ட் டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்ச நேரத்தில் ஒரு ஊசி போகிறவரும் டைவெர்ட் பண்ணுறாரு. அப்படி தான் ஆவியானவரும் பிரச்சனையிலேருந்து அப்படி ஒன்று டைவெர்ட் பண்ணுறாரு. வேறொரு ஆசீர்வாதத்தில் உங்களை டைவெர்ட் பண்ணுறது கம்ஃபர்டர். அதனால தான் அவருக்கு பேர் மேகம். அவருக்கு பேர் என்ன? மேகம் என்ன செய்யும் சொல்லுங்கள்? வெயில் அப்படியே மறைச்சு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மேகத்தோட பர்பஸ்ஸு நிறைய பர்பஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வாசிப்போம். ஏசாயா 25:5 வாசிப்போம். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல. வறட்சியான இடத்துல காங்கை, காங்கைன்னா என்னங்க? வெங்கையா? வெக்கை. காங்கைன்னா என்ன? ஆமா, திருநெல்வேலி குரூப்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படி. காங்கைன்னா என்ன? சூடு. அந்த வெயில் வேற, காங்கை வேற. வெயில்ன்ற சூரியன்ட்டேருந்து வர்றது. நீங்கள் அந்த சூடுபட்ட அந்த பொருள் மேலே கையை வச்சிங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனல், அந்த காங்கை. பூமியில் இருக்கிற ஹீட்டு, பூமியில் இருக்கிற ஹீட்டு. சரியாக சொன்னான். வெயில் அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். எப்படி? இல்லை ஃபுல்லாக வாசி முதல்ல. இருந்து வறட்சியான இடத்தின் காங்கை நிறுத்தி இருக்கும் பாருங்க. சில நேரம் ஹீட்டா இருக்கும் இந்த மனசு. இதான் நிலம். ஆமா, புதிய ஏற்பாட்டின்படி நிலம் எது? அப்படியே கோபத்தில் இருக்கும்போது சில நேரம் சரியான டென்ஷன்ல இருப்பேன். உள்ள தெரியுமா சவுண்ட் வரும், என்னடா அப்படியே எந்திரிக்கிறார். ஆவியானவர் எந்திரிச்ச உடனே அப்படியே கூல் டவுன் கையை தட்டு. ஆமேன். பிரமாணத்தில் இருக்கும்போது ஐயோ நம்ம இப்போ அந்நிய பாஷா பேசக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் இருக்காங்க, நாங்கள் பணக்காரன பிரதான் சர்ச்சுக்கு வருவோம்ன மாதிரி, நாங்கள் சரியான பிரதான் டாக்டர்கிட்ட வருவோம். நான் நோயாளியாக வந்து எப்படி டாக்டரை பார்க்குறது? இது என்ன கொடுமையாக இருக்குது. சரி ஆகிறதுக்கு தான் டாக்டர்கிட்ட வரணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து சரியான பிரதான் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மகிட்ட. ஆனால் உண்மை என்னென்னா, ஆவியானவர் சரியான பிறகு உங்களை நிரப்புறவர் இல்ல, உங்களை சரியாக்குறதுக்காக உங்க கூட இருக்கிறவர். அப்படியே அசைவாடுவார். நீங்க கோபத்துல இருக்கும்போது ரீமானா சாந்தாரா பாபா 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 அப்படிலாம் உங்களுக்கு நிறைய தடவை சத்தம் வந்திருக்கும். ஆனா நீங்க அதை ஒமிட் பண்ணிருப்பீங்க. இனிமே ஒமிட் பண்ணாதீங்க. நீங்க பயங்கரமா சத்தம் போட்டிருக்கீங்க. உங்க ஒய்ஃப அல்லது உங்க பிள்ளைய ஒரு 10 நிமிஷம் கத்திட்டீங்க. திரும்பும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் ரீமா மாமா எந்திரிச்சாருன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டு கொடுங்க. மேட்ரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். திரும்ப வந்து நீங்கள் சாரி கேட்டு என்ன ஆயிடுவீங்க? சரியாயிருவீங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலைன்னா திரும்ப வந்து செகண்ட் செஷன் எடுத்துருவீங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். சார் கம்ஃபர்டர். மேகம் அப்படியே ஹீட்டை இறக்குற மாதிரி ஆவியானவர் உங்கள் ஹீட்டை இறக்கிடுவாராம். நம்ம ஹீட்டை மட்டும் இல்லையா, பைபிள் சொல்லி எதிரிகளின் மும்முரத்தை கையை தட்டுங்க. விடுறா அவனை பார்க்காம விட மாட்டேன்டா.
விடமாட்டேன்டா, ரெண்டுல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன், நாளை ஹைகோர்ட் வரைக்கும் போகண்டான் துடிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அப்படியே போய் உட்காரு அமைதியாக. இயேசு நாமத்தை மும்முரத்தை மும்முரமா இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் தனியா பண்ணிடுவாராம். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல, ஐயா தட்டுக்கு வந்து அவருக்கு